ஹை காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சென்ஸ் ஆஃப் மேன் அனிமி சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஆர்க்கோடிய ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களால தெளி தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லைங்க. எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோட்க்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதுமே அக்கியுடைய கழுத்து அந்த ஹியூமனோட டெவில் புடிச்சனால நசுக்கு நசுக்கு நசுக்கிட்டு இருக்கும் போது தான் இவனுக்கு ஒரு விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இதுல ஹியூமனோ இவனும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைமா இவங்கிட்ட ஒரு சிகரெட்டை கொடுத்து அடிக்க சொல்லி இருந்திருப்பா. ஆனா இவன் அப்ப ஒரு அண்டர் ஏஜ் பர்சன்ன்றதுனால இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம், நான் ஒரு அண்டர் ஏஜ் பர்சன், இப்பதான் எனக்கு 18 வயசே ஆக போகுது, அப்படி இருக்கும்போது சிகரெட் எல்லாம் அடிச்சனா அதெல்லாம் தப்பாயிடும், உடம்பு கெடுதல் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சு பார்த்தான். ஆனா இவன் விடுற மாதிரி இல்ல, டேய் பாக்குறதுக்கு நீ பெரிய பையன் மாதிரி தான் இருக்கிற, அதனால ஒரே ஒரு சிகரெட் தானே அடி, தப்பு கிடையாது, நீ இவங்கிட்ட ஒரு சிகரெட் கொடுக்கவோ. அக்கியோ சரி சரி ஓகே, உங்களுக்காக மட்டும் இந்த ஒரு சிகரெட் அடிக்கிறேன், மத்தபடி நீங்க ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னான். ஆனா அந்த ஒரு சிகரெட் 10 சிகரெட் ஆச்சு, 10 சிகரெட் 100 சிகரெட் ஆச்சு, 100,000 ஆச்சுன்ற மாதிரி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிகரெட் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அதனால அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இவன் கண்ணை முடிக்கும் போது இந்த கோஸ்ட் டெவிலுடைய கையில இல்ல, அதுக்கு பல தரையில தான் இருக்கிறான். ஏன்னா இந்த கோஸ்ட் டெவில ஹீமினோ தானே ரொம்ப நாளா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா, அதனால இதுக்குள்ள ஹீமினோடைய சில நாவகங்கள் சில விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டெவிலுடைய பவரே மத்தவங்களுடைய பயம் தான். ஆனா இந்த இடத்துல அக்கி இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் பயம் இல்லாம இருக்கிறதுனால இவனை சரியா சென்ஸ் பண்ணவே இதால முடியல. அதனால இதுதான் சரியான டைம், இப்பதான் உங்ககிட்ட இதை கொடுக்கணும்னு இதோட கையில இருந்து ஒரு சிகரெட் எடுத்து கொடுக்குது. அதுவும் நம்ம ஹீமினோ ஈசிறு வெஞ்சன் ஏதி வச்சிருக்க கூடிய ஒரு சிகரெட். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் அக்கி இந்த டெவில மீட் பண்ணுவான்றது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் ஈசிறு வெஞ்சன் இதுக்கு கஷ்டப்படாத, எல்லாத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணுடா அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் மாதிரி இந்த சிகரெட்ல ஏதி கொடுத்திருக்கா. அது இந்த டெவில் இவங்கிட்ட கொடுக்கவோ சரி ஓகே, நீ எங்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சன்றது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு தன்னுடைய ஃபியர் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ரொம்ப பிரேவா இது மேல ஏறி வரவும் இந்த டெவிலாலையும் வரான்றது எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணவே முடியல. ஏ இது பாக்கத்துட்டு இருக்கக்கூடிய இந்த புனால கூட சுத்தமா நம்பவே முடியல. அதனால எப்படி எல்லாத்தையும் மன்றாண்ட மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மேல போனவன் கருத்த கழுத்துல ஒரு போட போடுறதுக்கு முன்னாடி, ஹீமினோ நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் நான் உன வந்து மீட் பண்ணுவேன், ஆனா அதுக்கு முன்னாடி இதை போட்டு தள்ளிட்டு இங்க இருக்கக்கூடிய வேலையை முடிச்சிடுறேன்னு ஒரே ஸ்லாஷ்ல இதோடைய கதையை முடிச்சுட்டு இவளை போட்டு தள்ளான்றதுக்காக லைட்டா ஒரு லுக்க விடவும் இவ பயந்து போயிட்டு ஸ்னேக் வெளியில வந்து அட்டாக் பண்ணி அந்த சாக்ரிஃபைஸ் யூஸ் பண்ணலாம்னு பாக்குறா. ஆனா அடுத்த செகண்டே அப்படியே ஆஃப் ஆயிட்டா. என்னடான்னு பார்த்தா நம்ம பயந்த கொலி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பின்பக்கமா வந்து கழுத்துல கத்தி வச்சிருக்கா இல்லட்டுக்கு. இருந்தாலும் அக்கி இவ்வளவு கொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். ஏன்னா இவ மூலியமா எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதனாலதான் இவ்வளவு கொல்லாத, இவ்வளவு விசாரிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால இவ்வளவு கூட்டிக்கிட்டு ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மாக்கியமா போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்பிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் டென்ஜியம் பவரும் லிப்ட் மூலியமா டாப் ஃபுளோருக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கட்டான டேபிள் இவங்க தேர்ந்த இடத்துல எங்கேயுமே இல்ல, அதனாலதான் எதுக்கும் அவன் டாப் ஃபுளோர்ல காணான்றதை செக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியில இந்த பவர் கீழே இந்த சாம்பிஸோட கையெடுத்து நல்லா சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அதனால இப்படி சாப்பிடறத பார்த்ததும் நீ எப்படி இதெல்லாம் சாப்பிடுற, மனுஷ ரத்தத்தை குடிச்சா கூட பரவாயில்ல, இதை போய் சாப்பிடுறீன்ற மாதிரி கலைச்சிக்கிட்டு இருக்கோம். இவ கடுப்பாயிட்டு டே 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 நீ இதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, நீ ஒரு நாள் டெவில கொள்றதுக்காக அதோட ரத்தத்தை மறுக்கு மறுக்கு குடிச்ச, அதெல்லாம் உனக்கு நாம இல்லையா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போதே லிப்ட் ஒரு இடத்துல வந்து நிக்கவும் முன்னாடி பார்த்தா எக்கச்சக்கமான சாம்பிஸ் இருந்திருக்கும். இதை பார்த்ததும் பவருக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சு, ஏன்னா இந்த சாம்பிஸோட டேஸ்ட் இவளுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்காட்டுங்க. அதனால எப்பா டெஞ்சி இப்ப பாரு இதுங்களை கூறு போட்டு வச்சு சாப்பிட போறேன்ற போய் சொல்லிட்டு இருக்க, இவன் ஆள விடுடி சாமி நான் இங்க கிளம்புறேன்னு இவ கூட போறதுக்கு பதிலா லிப்ட்லயே திரும்ப மேல போக ஆரம்பிக்கிறான். ஆனா இவ சொன்ன மாதிரி நான் விட மாட்டேன், இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு தானே, வளைச்சு வளைச்சு இவனுடைய பிளட் மேனிபுலேஷன் மூலியமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. லிப்ட்ல போயிட்டு இருந்த டெஞ்சி இப்ப ஒரு வழியா 13th ஃபுளோருக்கு வந்திருக்கான். இருந்தாலும் கதவு ஓபன் பண்ணா எவன் எங்க இருந்து வந்து அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது, அதனால சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவேட் பண்ற மாதிரி வெளியில போலான்னு சொல்லிட்டு இவன் கையில புடிச்சுக்கிட்டு வெளியில போக போ. இவன் எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல கட்டண டேபிளும் இவனுடைய ரெண்டு அல கைங்க நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இவன் வந்த உடனே தம்பி தம்பி இரு இரு, நான் உங்ககிட்ட சண்டை போடணும்லாம் விரும்பல, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுடைய தாத்தா இவனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லவர், அப்படிப்பட்டவரை இவன் கொண்டுட்டான் இல்லையா, அதனாலதான் இங்க பாருப்பா நீ இப்ப ஒரு டெவில் கண்ட்ரா மாதிரி இருக்கல, டெவில் கண்ட்ரா மாதிரினா டெவில்ஸ் மட்டும் வேட்டையாட வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு ரொம்ப நல்லவரா இருந்தது என்னுடைய தாத்தாவை போட்டு தள்ளுன்ற மாதிரி கேட்க, இவன் கடுப்பாயிட்டு டேய் உன்னோட தாத்தா நல்லவனா, அவன் இருக்கிறதுல பெரிய பெரிய அட்டுவழி எல்லாம் பண்ணிருக்காடா அதெல்லாம் உனக்கு தெரியல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கின்ற மாதிரி சொல்லுவோம். இவன் இல்ல இல்ல என்னால நம்ப முடியாது, எங்க தாத்தா ரொம்பவே நல்லவர், அது மட்டும் இல்லாம கட்டண டெவில் கூட கான்ட்ராக்ட் போட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஜோம்பியை கொல்லும் போதே எனக்கு மனசுலாம் கொடூரமா வலிச்சுது, ஆனா உனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வழியும் இல்லாம தான் என்னுடைய தாத்தா எல்லாருமே கொண்டியாடான்ற மாதிரி கேட்க, இவன் ஒரு செகண்ட் இவன் சொல்றது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா என்ன அன்னைக்கு நான் சென்ஸ் ஓவா மாதிரி எல்லாருமே அட்டாக் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அதுலயும் உன் தாத்தா இருக்கான் பாரு அவனை கொல்லும் போது தான் எனக்கு இருக்கிறதுல உச்சகட்டமான சந்தோஷம் இருந்தது, அதனால நீ எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு கில்டினஸும் இல்ல, மனசுக்குள்ள எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லன்ற மாதிரி சொல்லுவோம். இவன் சரி ஓகேடா அப்பனா உன்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் சரி வராது, வா நீ நானா நீ போய் பாத்துடலான்னு ரெண்டு பேருமே டெவில் ஃபார்முக்கு மாறிட்டு இந்த பில்டிங்கை உடச்சிட்டு வெளியில வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. Shit.
இருந்தாலும் நம்ம டென்ஜி அடைய இவனை கொஞ்சம் சமாளிக்க முடியாம தான் இருக்குது. ஏன்னா இவன் ஒன்னும் சண்டெல்லாம் நல்லா ஃபுல்லா கத்துக்கிட்டு வந்து அட்டாக் பண்ண வரல இல்லையா, அதனாலதான் ஒரு அளவுக்கு அப்படியே தடுமாறிக்கிட்டே இருக்கிறான். ஏன் ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் இந்த ட்ரெயினுக்கு மேல வந்து நின்னதுக்கு அப்புறம், டேய் டென்ஜி நான் உன்கிட்ட கடைசியா கேக்குறேன், நீ என் கூட வந்து பேசாம சேர்ந்துறியா, ஏன்னா நீ அங்க இருக்கும்போது உன்னை எல்லாருமே நாய் மாதிரி ட்ரீட் பண்றானுங்களா, அதனால ஏன் கிட்ட வா, என்னுடைய தாத்தா மாதிரி உன்னை நான் பத்திரமா பாத்து பண்ற மாதிரி சொல்லப்போ. நம்ம டென்ஜி கடுப்பாயிடு, டேய் உன் தாத்தா தானே இருக்கிறதுல கொடூரமானவன், அவன் தானே என்ன நாய்மையை நடத்தினான், அதனால கண்டிப்பா நீ கூப்பிடுற இடத்துக்குள்ள என்னால வர முடியாது. ஏன் தெரியுமா, இந்த இடத்துல சாப்பிடறதுக்கு சாப்பாடு குடுக்கறானுங்க, அப்புறம் ஜாலியா ஃபன் பண்ணி விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்க, ஏன் சைட் அடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பொண்ணுங்களா இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி என்னுடைய மாக்கிமா இருக்கா இல்லையா, அவன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணனா அவன் எனக்கு சில விஷயங்களை செய்யறன்னு சொல்லி இருக்கா, அதனால நீ தலையே நல்லா அவன் கூட வரவே மாட்டான்ற மாதிரி சொல்லப்போ. ஓஹோ அப்படியா, சரி ஓகே, அப்பனா நீ என்ன இன்னைக்கு ஜெயிக்க முடியாது, ஏன்னா நான் ஒன்ன விட ஸ்ட்ராங் ஆன வேண்டானு மறுபடியும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொடூரமா இந்த ட்ரெயினுக்கு மேலே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இருக்கக்கூடிய
எல்லாருமே கைது பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த பயந்தாங்கோழி பொண்ணு மட்டும் தான் நீ என் கையில மாற்றவனா ஏன் இப்படி செத்துக்கிட்டே இருக்கானுங்கிற பாத்துக்கிட்டு இருக்கும்போது பவர் மட்டும் வீடு வீடியோ பாத்துக்கலான்ற பேர் கொட்டாய் விட்டுட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் டிங்கு டிங்குன்னு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஈசி ரிவெஞ்ச்னு சொல்லிட்டு போன உடனே ரெண்டு பேருமே மாறி மாறி எந்த இடத்துல அடிக்க கூடாது அந்த இடத்துல புடிச்சு போட்டு போன ஆட்டி அடிக்கிறானுங்க. இருந்தாலும் இப்படி அடிச்சுட்டு இருந்தா போய் சுத்துவான் இல்லையா. அதனால கொஞ்ச நேரம் விளையாண்டு இவனை கொண்டு போய் சேர்த்துலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில மாக்கியமா நடந்த விஷயத்துல எல்லாத்தையும் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா என்ன இந்த இடத்துல எக்கச்சக்க பேர் இதுக்கு மிண்டி இவ்வளவு நின்று கேள்வி கேட்கறதுக்காக இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இவ்வளவு கேள்வி கேட்கிற நிலைமையில இருக்கிறான். அதனாலதான் இவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணுன்றதுக்காக நித்தினாங்க போன இடத்துல எக்கச்சக்க பேரை பிடிச்சோம். அவங்க எல்லாருமே கண்டபிள் கிட்ட அந்த பொண்ணு மூலியமா டைரக்டா காண்டாக்ட் வச்சிருந்தாங்க. ஆனா என்ன பண்றது அந்த பொண்ணை தான் எங்களால கூட்டிட்டு வர முடியல. அவ தன்னுடைய உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா உண்மை அங்க நேரம் நடந்திருக்குன்னு பார்த்தா இவளுடைய இந்த ஸ்னேக் டிவில் ஒன்னு இருக்கும் இல்லையா அது இவளுடைய கட்டுப்பாட்டை தாண்டி இவ்வளவு போட்டு தள்ளி இருக்குது. அதனாலதான் அவன் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான்றதுனால தன தனி சூசைட் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான எங்களுக்கு கண்டுவில்ஸ் உடைய பார்ட் கிடைச்சிருக்குது. இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் டைம் நம்ம சண்டை போட போன இடத்துல நம்மளுக்கு ஒரு 100 கிராம் கண்டுவில் உடைய பார்ட்ஸ் கிடைச்சதுன்னா இந்த தடவை நம்மளுக்கு 1.4 கேஜி கிடைச்சிருக்குது. இது மூலமா பார்த்தா நம்ம கண்டுவில கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கூடி சீக்கிரத்துல அந்த கண்டுவிலுக்கு நம்ம பாட கட்டிடலான்ற மாதிரி சொல்லிட்டு டெஞ்சியை பத்தி கேட்கவும் டெஞ்சியா டெஞ்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன கண்டுவில் தான் உன்னுடைய இதயத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம டிவிஷன்ல இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் டெஞ்சி விட்டு கொடுத்துட மாட்டோம். எப்படியா இருந்தாலும் அவனை காப்பாத்தி கண்டுவில போட்டு தள்ளுன்ற மாதிரி சொல்லவும் இந்த கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஏன் இந்த சீசன் ஒன்னுடைய ஃபைனல் எபிசோடுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்றது சிரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். இதுலயே உங்க மூணு பேரும் சேர்ந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அக்கி எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில வரலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நல்ல தெளிவா காட்டி இருந்திருப்பாங்க. ஏன் ஒரு கட்டத்துல அந்த ஈசி ரிவெஞ்ச்னு ஒரு சீக்ரெட் இவன்ட் இருந்திருக்கும் இல்லையா அதை எடுத்து அடிச்சுக்கிட்டே ஓகே கடைசியா எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் என்னைக்கு சாவரணும் அன்னைக்கு வந்து நான் உன பாக்குறேன்னு இந்த சீக்ரெட்டை மொத்தமே அவன் காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம டெஞ்சிக்கு ஒரு கனவு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கனவு இவனுக்கு எப்பயுமே அடிக்கடி வரும். ஏன் நம்ம சீசனுடைய ஸ்டார்டிங்ல கூட இந்த கனவை பாத்துருப்போம். ஆனா இந்த கனவு இப்ப இவனுக்கு முழுசா வருது. இதுல டெஞ்சி குட்டி பையனா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு வேண்டிய அந்த டோரும் இருக்குது. அதை இவன் திறக்கலாம்னு போற நேரத்துல இவனுக்குள்ள இருக்கக்கூடிய பொச்சிடா இல்ல அதனை திறக்க கூடாது டெஞ்சி எக்காரணத்தை கொண்டு அது கிட்ட போயிடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த கிறுக்கு பயப்புள்ள கேட்காம அந்த கனவு திறக்கிற மாதிரி போகவும் அப்படி இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ண இன்னொரு இடத்துல ஒரு சின்ன போஸ்ட் கிரேட் சீனை வச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம டெஞ்சி இருக்கக்கூடிய டவுனுக்கு இப்ப ஒரு பொண்ணு வந்திருக்கிறா. ஆனா இவ யாரு என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு காட்டல. அதுக்கு பதிலா டெஞ்சி நீ இந்த சிட்டில இருக்கணும்னு விரும்புறியா இல்ல இதை விட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியன்ற மாதிரி பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க அப்படியே இந்த இடத்துல இந்த போஸ்ட் கிரேட் சீனோட இந்த சீசன் மொத்தமாவே முடிக்கிறாங்க. சோ கைஸ் இத்தனால நம்ம பார்த்த இந்த எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல உங்களுக்கு பிடிக்காம போயிருந்ததுன்னா அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா நான் உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரியை அப்படி சொல்றது கிடையாது. நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு 10% ஆஃப் ஸ்டோரியை மட்டும் தான் உங்கள்ட்ட நான் சொல்றேன். மீதி எல்லாமே என்னுடைய கற்பனை கலந்தது தான். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஃபேன் ஃபிக்ஷன். அதனாலதான் இப்ப ரீசன்ட் டேஸாவே நம்ம இன்ட்ரோலயே ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி எல்லாம் போட்டிருந்தேன். பட் அது சில பேர் படிக்காம ஸ்கிப் பண்ணிட்டு வந்து பாப்பீங்க இல்லையா. அதனாலதான் எண்டிங்ல நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வரப்போறதுல நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு வந்து அப்படியே அக்யூரேட்டா எடுத்து அப்படியே கொடுக்கணும்னு எனக்கு மைண்ட் வரமாட்டேங்குது. ஒரு ஸ்டோரி எடுக்கிறேன்னா 10% எடுத்துக்கோ மீதி 90% மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணு அப்படின்னு தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதனால ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இல்ல பிடிச்சிருக்குதுன்னா ஒரு லைக்கையும் ஷேரையும் போட்டு விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.